ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிச்சன் ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபிஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாய் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நியூ அப்லோட்ஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மேட் பாதாம் மில்க் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா பாயிலிங் பாயிண்ட் வரணும், கொதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு இல்லை ஹாஃப் கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து அந்த தண்ணியில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ண விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளேம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்து பாருங்கள். அந்த ஸ்கின் வந்து நல்லா சுருங்கியிருக்கும். இப்படி நசுக்குனிங்கன்னா அந்த ஸ்கின்னும் பாதாமும் தனியாக வந்துடும். அந்த அளவுக்கு பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு உடனே வந்து ஒரு கூல் வாட்டர், அதாவது நார்மல் வாட்டரில் வந்து அலசிடுங்க, இல்லைன்னா ரன்னிங் வாட்டரில் அலசிடுங்க. ஸோ உடனே அலசிட்டு அந்த லைட்டான வெதுவெதுப்பு சூட்லேயே வந்து அந்த ஸ்கின் வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ஈஸியாக வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ ஒரு கிச்சன் டவல், ஒரு க்ளீன் டவலில் அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 7 to 8 hours வந்து நல்லா ட்ரை ஆகணும். அந்த ஈரம் பதமே இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா ட்ரை பண்ணணும். அப்படியே விட்டுருங்க. ஒரு 8 hours கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம அந்த பாயில் பண்ண பாதாமை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும். அதாவது ஒரு லைட் ஒரு ஃப்ளேவர் வரும், அந்த ஃப்ளேவர் வர மட்டும் லைட்டாக அங்கங்கே கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி இருக்கிற மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இது ஃப்ரை ஆக ஆக நடுவில் ஒரு 2 walnut ஒரு ஃப்ளேவருக்காக நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஒரு 2 walnut ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாதாம் மட்டும் அரைக்க போகிறது கிடையாது, அது கூட கொஞ்சம் காஷ்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 to 12 ஒரு 10 grams அளவுக்கு. அதுக்கப்புறம் பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு 10 grams அளவுக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு லைட் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி ஒரு பிளெண்டரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம இப்போது நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிடலாம். ஸோ அது கூட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக உங்களுக்கு ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் பதில் நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பாதாம் மிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், அரைக்க அரைக்க அந்த பாதாம் வந்து லைட்டாக எண்ணெய் விடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்து கலந்து இன்னொரு 2-3 டைம் ரன் விட்டிங்கன்னா நல்லா பொடி பொடியாக ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணாமல் ஒரு பிளேட்டில் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவனாக. ஏன்னா அந்த மிக்சியில் அரைச்சனால அந்த ஒரு ஹீட் இருக்கும். ஸோ அதோட ஹீட்டோடைய அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு 2 hours வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எப்படி பாதாம் மில்க் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா பாயிலிங் பாயிண்ட் வர மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லை பனங்கற்கண்டு எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பனம் சக்கரை ஆட் பண்ணுறேன். ஸோ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஒரு லைட் ஃப்ளேவர் அந்த சுகர் ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும். ஸோ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான், பாதாம் மில்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 week வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போது இப்படியே நீங்கள் வந்து குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், இல்லை அந்த வடிகட்டணும் அந்த ஒரு மாதிரி நர நரன்னு இருந்துச்சு டிஸ்டர்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட்டாக குடிக்கலாம். சூப்பராக ஹோம்மேட் பாதாம் மில்க் பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.